அஸ்லாம் வலைக்கம் ஹலோ எவ்ரிவன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நீங்கள் எல்லாருமே நலமோடு இருப்பீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இந்த கொஞ்ச நாளுமே எனக்கு வீடியோ போட கிடைக்கல இருந்தாலுமே நான் மீண்டும் சாரி கேட்டுக்கொள்கிறேன் இதுவரைக்கும் என்னுடைய வீடியோக்களை பார்த்து எனக்கு சப்போர்ட் தந்து கொண்டிருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய வீடியோக்களை பார்த்துட்டு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை தருவீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன் இன்றைக்கு என்னுடைய கிச்சனில் ஒரு சிம்பிளான ஒரு சாப்பாடுனே சொல்லலாம் அதை வந்து எவ்வளோ சீக்கிரம் சா சமைக்கணுமோ அவ்வளோ சீக்கிரமாக சமைச்சிடலாம் அது மாதிரி ஒரு சமையலத்தை நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் பாருங்கள் மூணு கப் பாசிமத்தி அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு அறநூறு கிராம் சிக்கன் எடுத்துருக்கிறேன் சிக்கனை வந்து நல்லா கழுகி அதையும் எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த மாதிரி சிக்கனை வந்து நீங்கள் கழுகும் போது கொஞ்சமாக தயிர் போட்டு கழுகினீங்கன்னு சொன்னால் அந்த சிக்கன் வந்து கவுச்சி அடிக்காமல் இருக்கும் இது ஒரு சின்ன டிப்ஸ் தான் அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக வந்து ஸ்பைஸு கூட அதிகமாக சேர்க்கலை பாருங்கள் மிளகு ஒரு ஸ்பூன் நச்சிரகம் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி ரெண்டு ஸ்பூன் ஒரு வெள்ளைப்பூடு அதுக்கப்புறமா நாலு ஏலக்காய் கருவேப்பட்ட மூணு அதுக்கப்புறமா ரெண்டு காஞ்ச எலுமிச்சை பழம் எடுத்து வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறமா கராம்பு ஒரு நாலு கராம்பு எடுத்து வச்சுருக்கிறேன் நாலு வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அஞ்சு நாலு பச்சை பச்சை மிளகாய் சேர்த்து வச்சுருக்கிறேன் இதுக்கு இதுக்கப்புறமா நம்ம கரெட்டை வந்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறம் கரட்டை வந்து கொஞ்சமாக ஆயிலை விட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து பொறிச்சு எடுத்துக்கொள்ளுங்கள் அதுக்கப்புறமா கொஞ்சமாக பிளம்ஸ் போட்டுக்கொள்ளுங்கள் இந்த மாதிரி அதையுமே வந்து கரோட்டோட கரோட்டோட சேர்த்தே வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து பொறிச்சு எடுத்துக்கொள்ளுங்க இந்த மாதிரி பாருங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தில் கொஞ்சமாக சேர்த்துக்கொள்ளுங்கள் சேர்த்துட்டு இந்த எல்லாம் சேர்த்துக்கொள்ளுங்க சேர்த்துட்டு அதையுமே கொஞ்சமாக நீங்கள் வந்து வதக்கி விட்டுக்கொள்ளுங்கள் பாருங்கள் கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இதோடு சேர்த்து சிக்கனை சேர்த்துக்கொள்ளுங்கள் இந்த மாதிரி எல்லா சிக்கனையுமே சேர்த்துக்கொள்ளுங்க சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கொஞ்சமாக தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு இதோடு அதையும் சேர்த்துக்கொள்ளுங்க தண்ணியையும் சேர்த்துக்கொள்ளுங்க சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொதிக்கிற தண்ணியை நீங்கள் வந்து இந்த சிக்கனோட சேர்த்துக்கொள்ளுங்கள் பாருங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து அவங்களோட ரைஸுக்கு தேவையான அளவை வந்து நீங்கள் தண்ணியை வந்து சேர்த்துக்கொள்ளுங்க சேர்த்துட்டு இந்த தண்ணியில் தான் நாங்கள் வந்து ரைஸை வந்து நாங்கள் வேக வைக்க போகிறோம் பாருங்க சிக்கன் வந்து நல்லா ஒரு அளவுக்கு வந்து நல்லா வெந்திருக்குது இதை நாங்கள் வந்து எடுத்துடுவோம் எடுத்துட்டு இந்த தண்ணியை வந்து நாங்கள் வடிகட்டி கொள்வோம் வடிகட்டிவிட்டு அந்த ஸ்டக்கில் தான் வந்து நாங்கள் வந்து ரைஸை வந்து நாங்கள் வேக வைக்க போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து வடிகட்டி கொள்ளுங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு சட்டியில் வந்து கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துக்கொள்ளுங்க நெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கொள்ளுங்கள் இந்த வெங்காயத்தை வந்து நீங்கள் வந்து சின்ன சின்னன்னா கட் பண்ணிக்கொள்ளுங்கள் கட் பண்ணினதுக்கப்புறமா நீங்கள் வந்து பொன்னிறம் வந்ததுக்கப்புறமா பச்சை மிளகாயை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வேக வச்சுருந்த தண்ணியில் வந்து வெள்ளை பிடிச்சிருந்துச்சு இல்லையா அதையும் சேர்த்துக்கொள்ளுங்க சேர்த்துட்டு எலுமிச்சங்காயையும் போட்டுடுங்க அதுக்கப்புறமா நீங்கள் ரைஸை சேர்த்துட்டு ஒரு பிரட்டவை வந்து பிரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் எடுத்துக்கியூர் சேர்த்துக்கொள்வோம் பாருங்க உப்பெல்லாம் வந்து அளவாகவே இருந்துச்சு அதால் நான் உப்பு நான் சேர்த்துக்கொள்ளலை நீங்களும் பார்த்துட்டு உங்களுக்கு உப்பு போதாது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து தேவையான அளவு உப்பை நீங்கள் வந்து சேர்த்துக்கொள்ளலாம் அதுக்கப்புறம் நாங்கள் எடுத்து வச்சுருந்த இந்த சிக்கனுக்கு வந்து நாங்கள் எலுமிச்சம் பழம் அதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கொள்ளுங்க அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் பாபிக்யூ மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கொள்கிறேன் இதெல்லாம் வந்துமே கொஞ்சம் நான் உப்பு சேர்க்கலை காரணம் என்னென்னா நான் பட்டரில் இதை வந்து பொறிச்சு எடுக்கிறதால பட்டர்லேயும் கொஞ்சம் உப்பு உப்பு தன்மை இருக்கிறதால நான் வந்து இதுக்கு சேர்க்கலை ஏற்கனவே உப்பு தான் இருக்குது இந்த மாதிரி நீங்கள் வந்து பெரட்டி வச்சுக்கொள்ளுங்கள் அதுக்கப்புறமா பாருங்கள் நம்மளோட ரைஸ் வந்து முக்கால்வாசி வெந்துருச்சுது அதுக்கப்புறம் நாங்கள் பொறிச்சு வச்சுருந்தேன் இந்த கரட்டையும் பிளம்ஸை வந்து இதோட சேர்த்துக்கொள்வோம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா அதை வந்து மெதுவான தீயில வந்து நீங்கள் வந்து மூடி போட்டு வச்சுருங்க உண்மையிலே இந்த ரைஸ் வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் நீங்களும் ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் நாங்கள் வந்து அதுக்கப்புறமா பட்டரில் வந்து இந்த சிக்கனை வந்து பொறிச்சு எடுத்துக்கொள்ள போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து பட்டரை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சிக்கனை வந்து பொரியறதுக்கு விட்டுருங்க உண்மையிலேயே இந்த பட்டரில் இந்த சிக்கனை பொறிச்சு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் நாங்கள் வந்து இந்த ரைஸுக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு சோஸ் ஒன்று செஞ்சு கொள்வோம் பாருங்கள் ரெண்டு பேருக்கு அல்லது மூணு பேருக்கு அளவான தயிரை தான் நான் எடுத்துருக்கிறேன் பாருங்கள் அரை அரை பாக்கெட் தயிர் எடுத்திருக்கிறேன் அதுக்கப்புறமா ரெண்டு சீஸ் சீஸ் வந்து ரெண்டு வந்து ரெண்டு துண்டுகள் எடுத்துருக்கிறேன் இந்த தயிரோட வந்து இந்த சீஸை வந்து நான் வந்து இதை வந்து ப்ளெண்டர் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன் பாருங்கள் இது வந்து நல்ல ஒரு சோஸுன்றே சொல்லலாம் இந்த ரைஸுக்கு ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு உங்களுக்கு காரம் தேவைன்னு சொல்லிச்சோன்னா கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கொள்ளலாம் அது மட்டும் இல்லை இன்னும் கொஞ்சம் அதை தூக்கலாக சாப்பிடலான்னு சொச்சோன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி இலையை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி நீங்கள் வந்து இதோட சேர்த்துக்கொள்ளலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் நான் வந்து காரம் தேவையில்லை இதோடய சாப்பிட்றலாம் அப்படின்ற மாதிரிக்கு நான் செஞ்சு கொண்டேன் ரொம்ப அருமையாக இருந்துச்சு இது கூட ரொம்ப அருமையாக இருந்துச்சு இந்த ரைஸுக்கு வந்து உண்மையிலேயே அவ்வளோ டேஸ்ட்டாக தந்துச்சு நீங்களும் ஒரு தரவையாவது செஞ்சு சாப்பிட்டு பாருங்க பாருங்க எங்கட சிக்கனும் வந்து பொரிச்சாச்சு பொரிச்சு எடுத்துக்கிட்டாச்சு பட்டரில் வந்து எடுக்கும் போது ரொம்ப வாசனையாக அருமையாகவே இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த ரைஸுக்கு ரைஸும் கூட பாருங்கள் உதிரி உதிரியாக அழகாக வந்துருக்குது ரொம்ப அருமையான டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட வீட்டில் உள்ள எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய மாதிரி கிடைக்கும் அதை விட சின்ன பிள்ளைகள் கூட வந்து உங்களோட வீட்டில் வந்து ரொம்ப சந்தோஷமாக சாப்பிடுவாங்க உண்மையில வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டாகவே இருந்துச்சுன்னே சொல்லலாம் இது மாதிரி உங்களுக்கு இன்னுமே அடுத்தடுத்த வீடியோக்கள் நல்ல வீடியோக்கள் தரத்துக்காக நான் வந்து காத்துட்ருக்கிறேன் நீங்களும் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை தாங்க என்ன இது வரைக்கும் என்னுடைய வீடியோக்களை பார்த்து எனக்கு சப்போர்ட் தந்து கொண்டிருக்கிறவங்க எல்லாருக்குமே மீண்டும் மீண்டும் நான் வந்து தேங்க்ஸ் பண்ணிக்கொள்கிறேன் என்னுடைய வீடியோக்களை பார்த்துட்டு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிற நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை தருவீங்கன்னு நான் நினைக்கிறேன் பாருங்க ஒரு அழகான ஒரு லஞ்ச் வந்து சிம்பிளாக செஞ்சு சாப்பிட்டாச்சு இதே மாதிரி நான் இன்னும் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோக்கள் நல்ல வீடியோக்களை தரேன் இதோடு நான் இந்த வீடியோக்களை வீடியோவை வந்து நான் முடிச்சுக்கொள்கிறேன்